நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. இந்த காலத்தில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணாதவங்க யார் இருக்கா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் கேஆர்புரம் வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய 26 வயசான எம்பிஏ பட்டதாரி ஒருத்தர் எந்த நேரம் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் மூழ்கி பல நண்பர்கள் கூட அரட்டை அடிக்கிறது வழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையில் திடீர்னு ஒரு நாள் நேஹா அப்படிங்கிற பொண்ணு ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கூடயும் அவர் அப்படியே சேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணோட அழகலை மயங்கி அந்த இளைஞர் அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த நேஹா அப்படிங்கிற பொண்ணு இவர்கிட்ட, நீ நிர்வாணமாக வீடியோ கால் பண்ணு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவரும் கூறு கெட்ட குக்கர் மாதிரி என்ன ஏதுன்னு யோசிக்காம ஏதோ அந்த பொண்ணு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆசையில் தன்னுடைய ட்ரெஸ்ஸையெல்லாம் கழட்டிட்டு அந்த பொண்ணுக்கு நிர்வாணமாக வீடியோ கால் பண்ணியிருக்காரு. இதை அந்த பக்கத்தில் அந்த பொண்ணும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ரெக்கார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட அந்த வீடியோ காமிச்சு, உன்னை நான் முழுசுமாக நிர்வாணமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், ஒழுங்குமரியாதையாக நான் கேட்குற பணத்தை நீ எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவருக்கு வேறு வழி தெரியாமல் முதல் தடவையாக ஒரு 36,000 ரூபாயை அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இவரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே போனால் நம்ம எவ்வளோ தான் காசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழப்பம், ஒரு பயம். இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சால் அசிங்கமாச்சே, ஊருக்கு தெரிஞ்சால் அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் தூக்கில் தொங்கி இறந்துட்டாராம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் செத்தது கூட தெரியாமல் அந்த நேஹா அப்படிங்கிற பொண்ணு அவருடைய மொபைலுக்கு கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணி அந்த ஆண்டை யார் பேசுகிறா என்னன்னு கூட யோசிக்காமல், எப்போ நீ காசு தர போகிறேன் நான் உங்கள்கிட்ட கேட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஃபோனை எடுத்தது செத்து போன அந்த இளைஞரோட கூட பிறந்த தங்கச்சி. யார் ஏவ காசு கேட்குறவோ எதுக்கடி காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பற்றிலாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த நேகாங்க அப்படிங்கிற பொண்ணை பிடிச்சி வழக்கு பதிவு பண்ணி அந்த பொண்ணை இப்போது ஜெயிலையும் போட்டிருக்காங்களாம். அந்த பொண்ணுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, அந்த பொண்ணு தனியாக இந்த வேலையை செஞ்சாலா, அப்படி இல்லாம் இதை ஒரு குரூப்பாக இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். என்ன தான் ஒருத்தவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அன்புக்குரியவங்களாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணுறது நிர்வாணமாக அப்படிங்கிற வேலையெல்லாம் எப்போவும் வச்சிக்கக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணே ஒருவேளை அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டலை அப்படின்னாலும் அந்த மாதிரி வீடியோ கால் பண்ணும்போது அதை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்து அதை வேறு யாராவது எடுத்து நெட்டில் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரி நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கான்பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.